வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சிசிரகுமார், பிரசாந்த் ராஜ், சுகந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக பொது தேர்தலாம். சுகாதாரத்துறை பணி பகிஷ்கரிப்பினால் நோயாளர்களுக்கு அசௌகரியம். தனியார் பஸ் மற்றும் ரயில் ஊழியர்களும் பணி பகிஷ்கரிப்புக்கு ஆயத்தம். 10ஆம் தேதியிலிருந்து மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது, அமைச்சர் ரவி தெரிவிப்பு. மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டாம், ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தல். பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியானது. தொடர்வண்ண விரிவான செய்திகள். முதலில் இடம்பெறுவது ஜனாதிபதி தேர்தலா பொது தேர்தலா? நியூஸ் ஃபர்ஸ்டின் இலக்கிய அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். 19வது அரசியல் அமைப்பு திருத்தத்திற்கு அமைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடையும் தினத்திற்கு ஏற்ப அது தீர்மானிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். 19வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அமைய தமது பதவிக்காலம் ஜனவரி மாதம் நிறைவடையாது, மே மாதம் நிறைவடைகின்றதா என ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்திடம் கோருவதற்கு வாய்ப்புள்ளது. மே மாதம் வரையும் பதவி வகிக்க முடியும் என உச்சநீதிமன்றம் அதற்கு பதிலளித்தால் மே மாதம் வரை அவரே ஜனாதிபதி. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினால் நவம்பர் மாதம் நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி தேர்தல் ரத்தாகும். பிப்ரவரி மாதமாகும் போது 6 மாதங்களுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதிக்கு சந்தர்ப்பம் கிட்டும். அவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் பொது தேர்தலை முதலில் நடைபெறும். மாகாண சபை தேர்தலை இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் பிற்போடுகின்றது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவிற்கு எதிராக அமெரிக்காவில் 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் மகளான அஹிம்சா விக்ரமதுங்க அமெரிக்க நீதிமன்றத்தில் சிவில் வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளதாக பிபிசி செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச உண்மை மற்றும் நியாயமான திட்டம் எனப்படும் ITJP அமைப்பு கலிபோர்னிய பிராந்திய நீதிமன்றத்தில் சிவில் வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையில் இணக்கம் தெரிவித்ததற்கு அமைய இலங்கை அரசு மரண தண்டனையை இடைநிறுத்தும் என தாம் எதிர்பார்ப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. 2018 டிசம்பர் மாதம் நடைபெற்ற 73வது ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தில் இணக்கப்பாட்டிற்கு வந்ததை போன்று இலங்கை அரசாங்கம் மரண தண்டனையை தொடர்ந்தும் இடைநிறுத்தும் என எதிர்பார்ப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் 43 வருடங்களின் பின்னர் இலங்கையில் மரண தண்டனையை அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. துரிதமாக அதிகரித்து வரும் போதைப்பொருள் கடத்தல் உலகளாவிய ரீதியில் அனைத்து நாடுகளுக்கும் பாரிய பிரச்சினையாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை ஏற்றுக்கொள்வதாகவும் இதற்கு மரண தண்டனை வழங்குவது சிறந்த தீர்மானம் என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது. பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி, நெதர்லாந்து, ருமேனியா, நோர்வே, சுவிட்சர்லாந்து தூதரகம், ஐக்கிய ராஜ்யம், ஆஸ்திரேலியா மற்றும் கனடா உயர்ஸ்தானிகர் ஆலயம் என்பவற்றின் இணக்கப்பாட்டுடன் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பாதுகாப்பு செயலாளர் சஞ்சய் மித்ரா இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்தார். போதைப்பொருள் மற்றும் ஆட்கடத்தல் ஆகியவற்றை தடுப்பதற்கு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் புதிய ஒத்துழைப்பு திட்டத்தின் மூலம் செயற்படுவதற்கு இதன்போது இணக்கம் காணப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்காக போதைப்பொருள் மற்றும் ஆட்கடத்தல் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் போது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் காணப்படும் ஒத்துழைப்பிற்கு அமைய இணக்கப்பாட்டுடன் பணியாற்றுவது குறித்து இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கை பாதுகாப்பு பிரிவினருக்கு இந்திய அரசால் வழங்கப்படும் பயிற்சிகள் தொடர்பில் இதன்போது ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார். இந்த பயிற்சிகளை மேலும் விரிவுபடுத்துமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்திய பாதுகாப்பு செயலாளர் சஞ்சய் மித்ராவிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னிலை சோசியலிச கட்சியின் அமைப்பாளர் குமார் குணரத்னம் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்கள் கொண்டு வரும் போது சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இந்த ஒப்பந்தம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வரும் போது அது பற்றி பாராளுமன்றம் மற்றும் அல்ல கேபினெட்டும் விமர்சிக்காமல் நடவடிக்கைகள் இருக்கும் போது இவங்களுக்கு இந்த
ஜனநாயகம் பற்றி ஒரு விதமான நினைவும் வரையில்லை. மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கும் போது, மக்களுக்கு தோல்வியான நடவடிக்கைகள் எடுக்கும் போது, தனியார் யூனிவர்சிட்டிஸ் அந்த நேரத்தில் இவங்களுக்கு இந்த ஜனநாயகத்தை பற்றி கதையை வராது. மக்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரும்போது, தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரும்போது ஜனநாயகத்தை பற்றி கதை ஒன்றும் இல்லை. தன்னுடைய அரசு அதிகாரத்துக்கான தாக்குதல் வந்தவுடனே இவங்களுக்கு ஜனநாயகத்தை பற்றி நினைவு வருது. அது இதுதான் இதில் இருக்கிற வித்தியாசம். அதனால தான் நாங்கள் சொல்வது, இது அவங்களுடைய ஜனநாயகம் உண்டு, பொதுமக்களுடைய ஜனநாயகம் இன்னொன்று. மன்னாரில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் உரையாற்றினார். பத்திரிகை மீது பயங்கரவாத தடுப்பு பிரிவு வழக்கு தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கு தாக்கல் ஏன் செய்தது என்று சொன்னால், ஏன் பால்ராஜ் அண்ணன் அவர்களை வீர தளபதி என்று அந்த பத்திரிகையில் ஏன் எழுதினார்கள் என்று. அதற்கு நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. பால்ராஜ் என்ற அந்த நபரை வீர தளபதி என்று எழுதியதன் காரணத்தினால் எந்த விதமான ஒரு பயங்கரவாதமும் நடைபெறவில்லை. ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்வதாக நீதிமன்றம் அறிவித்திருந்தது. நான் இந்த பால்ராஜ் அண்ணனை வீர தளபதி என்று கூறாமல் வேறு எப்படி அவரை அழைப்பது என்பதை நான் இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவுடன் கேட்க விரும்புகிறேன். சில கோரிக்கைகளை முன்வைத்து தாதியர் நிறைவுகான் மற்றும் மேலதிக வைத்திய அதிகாரிகளின் 16 தொழிற்சங்கங்கள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளன. 10 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளதாக தாதியர் நிறைவுகான் மற்றும் மேலதிக வைத்திய அதிகாரிகள் தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் சமன் ரத்னப்பிரியா குறிப்பிட்டார். பணி பகிஷ்கரிப்பினால் அரச வைத்தியசாலைகளின் தாதியர் சேவைகள், மருந்து விநியோகம், கதிரியக்க பரிசோதனை, கண் மற்றும் பற்சிகிச்சை போன்ற சேவைகள் இன்று இடம்பெறவில்லை. எனினும் முரளை, சீமாட்டி, ரிஜ்வே, சிறுவர் காசல்வீதி மகப்பேற்று வைத்தியசாலை, டி சோய்சா வைத்தியசாலை மற்றும் மகரகம புற்றுநோய் வைத்தியசாலை ஆகியவற்றின் சேவைகளுக்கு இந்த பணி பகிஷ்கரிப்பினால் பாதிப்பு ஏற்படவில்லை. தூரம் இருந்து நடையில வசியும் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கட ஊருக்கு வந்து இருந்தோன்னா இப்ப குளிச்ச இல்லாட்டி நாங்க என்ன போற அப்ப நேரத்துல சொல்லியிருந்தா எங்களுக்கு இப்போ ஒரு நாள் வர வேண்டிய, ரெண்டு நாள் வர வேண்டிய கிடக்கு, இன்றைக்கு வந்து நாளைக்கு வர வேண்டிய கிடக்கு. யாழ்போதனா வைத்தியசாலையில் மருந்தகங்கள் மூடப்பட்டிருந்தன. இதனால் வைத்தியசாலை வளாகத்தில் இயங்கும் அரச ஓசு செலவில் பொதுமக்கள் பணம் கொடுத்து வரிசையில் நின்று மருந்துகளை பெற்றுக் கொண்டனர். முடியாமல் இருக்குது. நான் ஆண்ட முடிஞ்சுதான் மந்திரங்களும் மாடங்களும் சேர்ந்து மாட்டோக்கு 1500 எடுக்கிறாங்க. நாங்கள் திரும்பி தான் போக வேண்டியிருக்கு. சும்மா எடுக்கிறாங்க, எங்களை வச்சு தானே சம்பளம் எடுக்கிறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் தானே படிச்சிருச்சாங்க. எங்களுக்கு பிரைவேட்டாக போகிறதுக்கு சல்லி இல்லை எடுக்கிறதுக்கு. நாங்கள் எங்கே போகிறது, என்ன செய்யற இந்த வரிய காலத்தில்? நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி முன்னறிவிப்பு இல்லாமல் இப்படி பொதுமக்களை ஏன் தான் இப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியல. மன்னர், வவுனியா, திருகோணமலை, கிண்ணியா, ஹட்டன், புத்தளம், நீர்கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நோயாளர்கள் சிரமத்தை எதிர்நோக்கினர். காலி, மாத்தறை, அனுராதபுரம், கேகாலை மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளிலுள்ள வைத்தியசாலைகளில் பதிவான காட்சிகளே இவை. நாம் விருப்பத்துடன் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடவில்லை. எனினும் அரசாங்கமும் நிதியமைச்சும் சம்பள ஆணைக்குழுவும் பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவதற்கு பதிலாக அசம்பந்தமாகவே செயற்படுகின்றன. பதவி உயர்வு பிரச்சனையே முக்கியமானது. மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் சம்பள ஆணைக்குழு அறிக்கையினூடாக 2006 January 1 இந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டது. சுகாதார அமைச்சர் நல்லெண்ணத்துடன் 5 அமைச்சரவை பத்திரங்களை இதுவரை சமர்ப்பித்துள்ளார். எனினும் நியாயத்தை வழங்க அமைச்சரவை தீர்மானிக்கவில்லை. ஆகவே பணி பகிஷ்கரிப்பு செல்வதை விட வேறு வழியில்லை. இதேவேளை ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள், பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் சாரதி மேற்பார்வை தரங்களைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் நாளை நள்ளிரவு பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பிக்க உள்ளன. இந்த பணி பகிஷ்கரிப்பு 48 மணித்தியாலங்கள் தொடரும் என ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் லால் ஆரியரத்ன கூறினார். இதேவேளை தனியார் பஸ் ஊழியர்களும் பணி பகிஷ்கரிப்பிற்கு தயாராகின்றனர். தமது பிரச்சினைகள் தொடர்பில் நாளை நடைபெறவுள்ள கலந்துரையாடலின் பின்னர் பணி பகிஷ்கரிப்பை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க உள்ளதாக
மாகாணங்களுக்கு இடையிலான சேவையில் ஈடுபடும் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் விஜிதகுமார கூறினார். தொழிற்சங்கங்கள் தமது உரிமைகளுக்காக போராடும் வேளையில் தமது கடமைகளை உதாசீனம் செய்யும் சந்தர்ப்பங்களும் இடம்பெறுகின்றன. நாடளாவிய ரீதியில் பல மணித்தியாலங்கள் மின்சாரம் துண்டிக்கப்படுவதுடன் பல பிரதேசங்களில் நீர் விநியோகமும் தடைப்பட்டுள்ளது. மிகவும் அவதானத்துடன் மின்சாரத்தை பாவிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றோம். இது அவ்வளவு கடினமான விடயம் அல்ல. மின்சாரத்தை வீணாக்குவது இங்குள்ள பிரச்சினை. நாங்கள் பாவனையாளர்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இரவில் பயன்படுத்தப்பட்ட 2600 தொடக்கம் 2700 அலகு மின்சாரம் தற்போது 2200 அலகுகளாக குறைவடைந்துள்ளது. இரண்டு மின்விளக்குகளை அணைத்து மின்சாரத்தை சேமிக்குமாறு அமைச்சர் கூறும் போது, நீரை வீண்விரயம் செய்யாது பயன்படுத்துமாறு மக்களிடம் கோரும் போது, பொருளையில் இன்று பதிவான காட்சியே இது. பத்து நாட்களாக பொருளை பொது சந்தைக்கு அருகில் இவ்வாறு நீர் கசிந்த வண்ணம் உள்ளது. இந்த நீர் இந்த வீண் விரயத்தை எந்த ஒரு அதிகாரியும் கண்டுகொள்ளவில்லை. நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அரசாங்கம் கூறுகின்றது. எனினும் அதிகாரிகள் பொறுப்பின்றி செயற்படுகின்றனர். இவ்வாறு நீர் விரயமாகும் போது இவர்களுக்கு கண் தெரிவதில்லையா? வடிகாலமைப்பு சபைக்கு இது தொடர்பில் எத்தனை தடவை கூறியும் இதனை சீர் செய்யாமை குறித்து கவலை அடைகின்றோம். இலங்கை மின்சார சபை உற்பத்தி செய்யும் கட்டணத்தை விட குறைந்த விலைக்கே மிதக்கும் மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் மின்சாரம் கொள்வனவு செய்யப்படுவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடக நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளை சந்தித்த போதே அமைச்சர் இதனை கூறினார். நாளை மறுதினத்திலிருந்து மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் ரவி கருணாநாயக்க கூறப்பட்டார். அலகுன்று 25 ரூபாய் வீதம் 500 மெகாவாட் மின்சாரத்தை கொள்வனவு செய்யும் இயலுமை இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும், அதாவது எமது அமைச்சரவை, ஒரு விடயத்தை கூறியது. மின்சாரத்தை துண்டிக்க முடியாது, அது தற்காலிகமாகவே இடம்பெற்றது. April 10 மாலையிலிருந்து நாம் மின்சார துண்டிப்பை முழுமையாக நிறுத்துவோம். அதற்கு நிரந்தர தீர்வொன்றை வழங்க நாம் திட்டமிட்டுள்ளோம். சில பகுதிகளில் தொடர்ந்தும் வீண் விரயம் இடம்பெறுகின்றது. இன்று நான் வரும்போதும் 10 வீதி விளக்குகள் எரிவதை கண்டேன். ஒரு இடத்தில் தீப்பற்றும் போது ஆக குறைந்தது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பது தெரிவதில்லை. அதேபோன்று வெசாக் பண்டிகைக்கும் பிரச்சனை இல்லை. முன்னைய வருடங்களை விட அதிக வெசாக் தோரணங்களை அமைக்க முடியும். தொடர்ந்து மின்சாரத்தை வழங்குவோம். ஒருபோதும் மின் கட்டணத்தை அதிகரிக்க இடமளிக்க மாட்டோம். இதேவேளை மின்சார பிரச்சினை மற்றும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்புகளில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. தற்போது மின்சாரம் துண்டிக்கப்படும் போது வட்டகுட திருடுவதாக அவர் மீது தாக்குதல் மேற்கொள்கின்றனர். தனிப்பட்ட முறையில் நபர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ள நான் விரும்பவில்லை. இங்கு மேலும் பெருந்தலைவர்கள் உள்ளனர், அவர்களுக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். வட்டகுட திருடியிருந்தால் அவருடன் தொலைபேசியில் உரையாடியவர்கள் யார் என்பதை ஆராய்ந்து மின்சார துண்டிப்பிற்கு காரணமானவர்களை கண்டறிய முடியும். 10 மின்சார துண்டிப்பை நிறுத்துவதாக கூறுகின்றனர். எனினும் திருடியவர்கள் தொடர்பில் பேசுவதில்லை. நிலவும் வறட்சியினால் நெடுந்தீவில் தனிச்சிறப்பாக திகழும் கட்டை குதிரைகள் அழிவடையும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளன. கட்டை குதிரைகளுக்கு பெயர் பெற்ற பிரதேசமே நெடுந்தீவு. நெடுந்தீவு மேற்கு 5 வட்டாரத்தில் கடும் வெப்பம் காரணமாக குடிநீர் இன்றி குதிரைகள் அல்லலுறுகின்றன. இங்குள்ள குதிரைகளை பிரதேசத்தில் உள்ள தனியார் முன்னர் பராமரித்து வந்த போதிலும் அவற்றை அவ்வாறு வளர்க்க முடியாது என பின்னர் அறிவிக்கப்பட்டது. குதிரைகளை பிரதேச சபை பாதுகாக்கும் என கூறப்பட்ட போதிலும் இதுவரை அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் கூறுகின்றனர். குதிரைகள் நீர் அருந்தும் கேணிகள் நீர் வற்றி காணப்படுவதுடன் இறந்த குதிரைகளின் எச்சங்களையும் அவதானிக்க முடிந்தது. எல்லாம் கிடைக்க இல்லாம கேணியில குதிரை கிடக்கு, சா கிடக்குது, என்ன செத்து கிடக்கு, என்ன ஒரு பிரேசவை என்ன செய்யுது? தண்ணியும் வைக்காம ஆக்கள் விட்டபடியால் குதிரை தண்டை பாட்டுக்கே சாகுது. குதிரையால் தண்ணி குடிக்கிற கேணியும் கிடைக்காம இருக்கு. கடற்படையினர் மற்றும் நெடுந்தீவு போலீசார் இணைந்து குதிரைகளுக்கு நீர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
இதேவேளை நெடுந்தீவில் உள்ள மக்களுக்கு நாளொன்றுக்கு 12,000 லிட்டர் குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக நெடுந்தீவு பிரதேச செயலகம் குறிப்பிட்டது. அத்துடன் குதிரைகள் கூடும் இடங்களில் நீர்த்தாங்கிகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றிலும் நாளொன்றுக்கு 2 தடவைகள் நீர் நிரப்பப்படுவதாக பிரதேச செயலகம் தெரிவித்தது. நெடுந்தீவு பிரதேசத்தில் அதிகளவான குதிரைகள் இருக்கின்ற நிலையில் இங்கு ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக இங்குள்ள குதிரைகள் உயிரிழக்கின்ற துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. நியூஸ் பெஸ்ட் செய்திகளுக்காக நெடுந்தீவிலிருந்து கந்தசாமி பிரதன். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. ஒரு விளம்பரம் பொது நிதியில செய்வது சரிதானா என்ற கேள்வியை நான் எழுப்பியிருக்கிறேன். அதுக்கும் அதுக்கு பிறகு யாரும் அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட் போட்டால் அதுக்கு எனக்கு ஆட்சேபரே இல்லை. கம்பெனியாவை பற்றி தான் குறிப்பிட்டீங்க. இது நாங்கள் சம்பந்தப்படாத அரசாங்கம் தீர்மானித்த ஒரு விடயம். அவசர அவசரமாக செய்கின்றார்கள். இப்ப மாவட்டத்தில் கம்பெனியில் ஒதுக்கப்பட்ட காசு 2,000 மில்லியன் வந்திருக்கா. இந்த விளம்பர பிள்ளைக்கு எவ்வளவு காசு வந்திருக்கிற அறிவிச்சா தானே தெரியும் எவ்வளவு அமௌண்ட் போகுது. விளம்பர பிள்ளைக்கு எங்களுக்கு தேவையில்லை. அந்த காசுக்கு 2 ரோட்டை போட்டு போகலாம். அப்படி செய்வோம் அரசாங்கத்தில் கலைக்கலாம். இந்த கம்பெனியா திட்டம் நினைக்கிறேன் கொஞ்சம் விட முடிஞ்சு போக வேண்டும். இன்னும் ஒரு 100 மில்லியனுக்கான திட்டம் தான் இனி செயல்பட இருக்குது. நீங்கள் அப்படி ஒரு கருத்து சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை அரசுக்கு அந்த வடிவத்தை அனுப்பி வைப்போம். எங்களுக்கு அனுப்பியதை நாங்கள் காலதாமதம் பற்றி கொண்டிருந்தோமானால் அது அந்த பணம் எங்களுக்கு பயனில்லாமல் போய்விடும். இன்னொரு 100 மில்லியன் வரையில் அது செயல்படுத்த வேண்டியிருக்கும். அதற்குள் இவற்றையெல்லாம் செய்வதற்கு முதல் திரைசெயிலே போன அந்த அரசாங்க நெருக்கடி வந்த நேரத்திலேயே எல்லாவற்றையும் காலியாக்கி விட்டது. நான் பேசுகிறேன். நாங்கள் வேணுமென்றால் எழுதுவோம். பெயர் பலக தேவையில்லை என்று அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த பெயர் பலக தேவையில்லை என்று நாங்கள் தீர்மானித்ததாக அவர்கள் கருதுவோம். அது அவர்களுடைய தீர்மானம். அதுக்கு பிறகு ஆனால் எங்களுடைய சிந்தனையை நாங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். சமகால அரசியல் தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் ஏற்பாட்டில் இந்த விழிப்புணர்வு செய்தி திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது யாழ் நகரம், திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. உண்மையில் இன்றைக்கு தமிழ் மக்கள் அரசியல் ரீதியில் மிக மோசமான நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் இன்றைக்கு கவனிப்பு அரசியல் ரீதியில் கவனிப்பாரப்பட்ட வாழ்க்கையாக தமிழ் மக்களால் பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் எல்லாரும் அங்கே பாராளுமன்றத்தில் தங்களுடைய வியாபாரங்களை, தங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை, தங்களுடைய தேவைகளை மட்டும் பார்ப்பதாக இருக்கிறார்கள். மாகாண சபையின் கடந்த காலத்தில் எதுவுமே மக்களுக்கு செய்யாமல் போய்விட்டது. எனவே தமிழ் மக்கள் மாற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை இருக்கிறது. இப்படியே தமிழ் மக்கள் கடந்த காலங்களைப் போலவே செயல்பட்டால் தமிழர்களுடைய நிலைமை இந்த நாட்டில் மிக மோசமாகிவிடும். பெருந்தோட்ட கைத்தொழில் இராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் இன்று பதுளியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டார். ஹாலியில ஹானாதுடுவா வெள்ள பாடசாலை வீதியை புனரமைப்பதற்கான பணிகளை இராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் ஆரம்பித்து வைத்தார். தோட்ட தொழிலாளருடைய சந்தாபனம் சம்பந்தமாக கதைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்துடைய பொதுச்சாளர் வகையில் என பாரிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. அது சம்பந்தமாக ஊடகத்துக்கு சில விடயங்களை விடயமாக தெரிவிக்கிறதுக்கு. இது 60 வருஷமாக இருக்கின்ற இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் பல பொதுச்செயலாளர்கள் பல தலைவர் இருந்திருக்காங்க. ஆனால் இதில் வந்து கிட்டத்தட்ட 250 உத்தியோகத்தை வேலை செய்கிறாங்க. தோட்ட தொழிலாளருக்கு வழக்குகள் இருக்குது, தொழில் வழக்குகள் இருக்குது. காரியாலயங்கள் வந்து கூலி கெடுக்கப்பட்டிருக்கு. அந்த காரியாலய காசு கட்டணும், மின்சார காசு கட்டணும், தண்ணி பில் கட்டணும், அந்த அந்த தொகைக்கெல்லாம் கணக்கு இருக்குது. அந்த தொழிலாளி சந்தாகட்ட தொழிலாளிக்கு முழு உரிமை இருக்குது. அது சம்பந்தம் கணக்கு வழக்கு வாங்குறதுக்கு அந்த கணக்கு வழங்கு மாதம் மாதம் அங்கே காரியாலயத்திலிருந்து தலைவர்மார் கூட்டம் வச்சு நாங்கள் தெரிவிக்கிறோம். ஐக்கிய தேசிய கட்சிக்கு அப்படி காசு யார்ட்டையும் வாங்கணும்னு இல்லை. ஐக்கிய தேசிய கட்சி தான் தொழிற்சங்கத்துக்கு காசு கொடுக்குது வேலை செய்யறதுக்கு. ஆகவே அப்படி ஒரு பிரச்சனை கிடையாது. தவறான ஒரு பிரச்சாரம் ஒரு போயிருக்குது. தயவு செய்து இலங்கை தேசிய தொழில் தொழிலாளர் சங்கம் சம்பந்தமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது முழுமையாக தவறான கருத்து. நேற்று அது அப்படி இல்லை. என்கிட்ட விவரமாக கேட்டாங்கன்னு சொன்னால் முழு விவரமும் கொடுக்கறதுக்கும் நாங்கள் அதை ஒடிட்டு போட்டே கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். முழுமையாக ஊடகத்துக்கு வந்து அந்த ஒடிட்டு போட்டே கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அதை தோட தொழிலாளர் பணம், அந்த சொத்தெல்லாம் தோட தொழிலாளர் சொத்து. மாதரை வெளியேற்ற புதிய ரயில் மார்க்கம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. தெற்கிற்கு புதிய பாதை என்ற துணிப்பொருளில் புதிய ரயில் மார்க்கத்திலான ஆரம்ப பயணம் இன்று காலை 9:04 என்ற சுபவேளையில் மாதரையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நிதியமைச்சர் மங்கள சமரவீர, போக்குவரத்து பிரதி அமைச்சர் அசோக் அபிசிங், தென்மாகாண ஆளுநர் கீர்த்தி தென்னுக்கோன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். சமல் ராஜபக்ச, நிமல் ஸ்ரீபாலடி செல்வா மற்றும் மஹிந்த அமரவீர உள்ளிட்ட எதிர்கட்சியின் சிலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை சிறப்பம்சமாகும்.
தெற்குக்கு புதிய பாதை என்ற துணைப்பொருளில் இன்றைய தினத்தில் மாத்தறையிலிருந்து பெளியத்தை வரையிலான புதிய ரயில் மார்க்கம் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தலைமையில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த ரயில் மார்க்கமானது சுமார் 26 கிலோமீட்டர் தூரத்தினை உள்ளடக்கிய வகையில் அமைய பெற்றிருப்பதோடு மாத்தறையிலிருந்து பெளியத்தை வரையில் சுமார் மக்கள் 20 நிமிடங்களில் பயணிக்க முடியும். அது மாத்திரமன்றி இந்த ரயில் மார்க்கத்தில் 4 பிரதான ரயில் நிலையங்களும் 2 கிளை ரயில் நிலையங்களும் காணப்படுகின்றன. புதிய ரயில் பெளியத்து ரயில் நிலையத்தை முற்பகல் 11 மணிக்கு சென்றடைந்தது. ரயில் பெளியத்தை நெருங்கிய போது சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசாரின் தலையீட்டுடன் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இங்கு கட்சி அரசியலுக்கு அப்பால் கிராமத்தின் அபிவிருத்திக்காக நாம் கைகோர்த்துள்ளோம். ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் நாம் கலந்துரையாடியுள்ளோம். விரைவில் பெளியத்தவையிலிருந்து அம்மாந்தோட்டைக்கும் அம்மாந்தோட்டையிலிருந்து கதிர்காமத்திற்கும் இடையிலான ரயில் மார்க்கத்தை விரைவில் நிர்மாணிக்குமாறு அவர்களிடம் கோரினோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் மற்றொரு செயல்பாடு காணப்பட்டமையினால் அவரால் இன்று இந்த நிகழ்விற்கு கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்த போதிலும் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். எமது அமைச்சருக்கும் பிரதி அமைச்சருக்கும் வாழ்த்துகளையும் கூறினார். இந்த நிகழ்வின் போது சீன தம்பதியினரின் திருமணமும் நடைபெற்றமை விசேட அம்சமாகும். மாலத்தீவுகளின் பொதுத் தேர்தலில் ஆளும் ஜனநாயக கட்சி வெற்றியீட்டியதை அடுத்து அந்நாட்டு மக்கள் தொடர்ந்தும் மகிழ்ச்சி ஆரவாரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊழல் ஒழிப்புக்கு முக்கியத்துவம் வழங்கி செயற்பட உள்ளதாக மாலத்தீவுகள் ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது. மாலத்தீவுகள் பொதுத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக இம்முறை 260,000 வாக்காளர்கள் தகுதி பெற்றிருந்தனர். 87 ஆசனங்களை கொண்ட அந்நாட்டு பாராளுமன்றத்தில் சுமார் 60 ஆசனங்களை ஆளும் ஜனநாயக கட்சி கைப்பற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜனாதிபதி முகமது சோலியின் ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளதுடன் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெற்ற வெற்றி கூட்டங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீத் தலைமை தாங்கியுள்ளமை விசேட அம்சமாகும். மாலத்தீவுகளின் ஆட்சி மாற்றத்தின் முன்னோடியாக முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீத் செயற்பட்டார். அரசியல் சவாலை எதிர்கொண்ட தருணத்தில் கடந்த வருடம் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் வருடாந்த மீளாய்வு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஒருபோதும் முயற்சியை கைவிடப் போவதில்லை என கூறியிருந்தார். இந்த நண்பர்கள் குலாமுடன் இருக்கும் போது, மகாராஜா நிறுவனத்தின் நிறைவேற்ற அதிகாரிகள் மற்றும் இந்த குடும்பத்துடன் இருக்கும் போது ஒரு விடயத்தை தெளிவாக கூற வேண்டியுள்ளது. பின்வாங்க வேண்டாம், ஒரு நாளும் பின்வாங்க வேண்டாம். உங்களால் வெற்றி கொள்ள முடியும். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அது சாத்தியமாகும். அநீதிக்கு எதிராக போராடுங்கள், உங்களால் வெற்றி பெற முடியும். நாட்டிற்காக ஒன்றிணைவோம் எனும் துணைப்பொருளில் ஜனாதிபதி செயலகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வுகள் மட்டக்களப்பில் இன்று நடைபெற்றன. இந்த திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று சவுக்கடி கடற்கரையை சுத்தப்படுத்தும் சிரமதான பணி இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி செயலகத்தினூடாக ஏறாவூர் பற்று செங்கலடி சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த சிரமதானத்தில் ராஜாங்க அமைச்சர் அலி ஜாகிர் மௌலானா, ஏறாவூர் பற்று பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டிற்காக ஒன்றிணைவோம் எனும் துணைப்பொருளின் கீழ் விவசாய துணைக்களத்தின் ஏற்பாட்டில் நடமாடும் விவசாய விற்பனை நிலையம் ஒன்று பயனாளியிடம் கையளிக்கப்பட்டது. ஆரையம்பதியில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதேச செயலாளர் நமச்சிவாயம் சத்யானந்தி, விவசாய துணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி செயலக அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான திலங்க சுமதிபால கிரிக்கெட் நிறுவனத்தில் பதவி வகிப்பதை சவாலுக்குட்படுத்தி 3 விளையாட்டுக் கழகங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கும் கடிதம் எழுதியுள்ளன. கோல்ஸ், நீர்கொழும்பு மற்றும் மாரவில சேவிய விளையாட்டுக் கழகங்களே இந்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளன.
தமது சகோதரர் சூதாட்ட வர்த்தகத்தில் ஈடுபடுவதாக திலங்க சுமதிபால பாராளுமன்றத்தில் கூறியதாக குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஹன்சாட் அறிக்கையும் குறித்த கடிதத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. சூது விளையாட்டுக்கு வரி செலுத்துவது தொடர்பான அறிக்கையும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கும் அனுப்பப்படவுள்ள கடிதத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. திலங்க சுமதிபால இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்றுக் குழுவின் முகாமையாளர் சபையின் அங்கத்தவராகவும் தேசிய அபிவிருத்தி குழுவின் அங்கத்தவர் மற்றும் சர்வதேச உறவுகள் மற்றும் தேசிய திட்டங்களின் தலைவராகவும் செயற்படுவது விளையாட்டு சட்டத்திற்கு முரணானது எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஒழுக்க நெறிமுறைகளின் கீழ் இவ்வாறான சூது விளையாட்டுடன் தொடர்புடைய ஒருவர் கிரிக்கெட்டுடன் சம்பந்தப்படுவது தவறானது என குறித்த கடிதத்தில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கவனம் செலுத்தி பூரணமான விசாரணையை மேற்கொள்ளுமாறு குறித்த மூன்று விளையாட்டுக் கழகங்களும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:30 பின்னிரவு பிரதான செய்திகள். வணக்கம்.